எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு லிவிங் அண்ட் வின்னிங். நான் உங்கள் பூபதி. நாம் மேனிஃபெஸ்டேஷனை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட்ஸு, நிறைய ப்ராக்டிஸ் இது எல்லாமே பண்ணுறோம். நிறைய வழிமுறைகளை கடைபிடிக்கிறோம். இது எல்லாம் பண்ணணும் அப்படின்னா நம்ம எதிர்பார்த்த கோல் நமக்கு கிடைச்சிருமா? நம்ம ஒவ்வொரு மெத்தடாக கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். இருந்தாலும் அது மூலமாக நமக்கு ஏதாவது நன்மை கிடைச்சதா அப்படின்னு பார்க்கணும். ஸோ நீங்கள் எப்போவுமே மெத்தட்ஸை மட்டுமே பண்ணிக்கிட்டு இருந்தால் நம்மளோட கோலை அச்சீவ் பண்ண முடியாது. நம்மளோட மெத்தடு எதுக்காக அப்படின்னு பல வீடியோக்களில் நான் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். மெத்தடு மூலமாக நம்மளோட மனசை பக்குவப்படுத்தி வளமையாக்க முடியும், அதனால் பாசிட்டிவான எண்ணங்களை உருவாக்க முடியும் அப்படின்னு. ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தடும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், எனக்கு இதுவும் நடக்கலை, எனக்கு இன்னமும் எந்த ஒரு அறிகுறியும் தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆனால் நம்ம வந்து மெத்தட்ஸ் பின்னாடி போகாமல் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களில் நம்மளோட மனசு எந்த மாதிரியான எண்ணங்களை உருவாக்குது, எந்த மாதிரியான யோசனைகளை உருவாக்குது, நாம் அது மேலே எப்படிப்பட்ட எண்ணத்தை வச்சுருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். கொஞ்ச நாள் முன்னாடி என்கிட்ட ஒருத்தங்க பேசினாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க நம்மக்கிட்ட கோச்சிங் எடுத்துக்கிட்டாங்க. அவங்க லைஃப்பில் நிறைய ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் இருந்தது. ஸோ அவங்கக்கிட்ட பேசும்போது தான் தெரிஞ்சது அவங்க எங்கெல்லாம் தப்பு பண்ணுறாங்க, என்னெல்லாம் தப்புவாக செய்கிறாங்க அப்படின்ட்டு. அவங்க மெத்தட்ஸு ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணாங்க, ஆனால் இருந்தாலுமே அவங்க லைஃப்பில் எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் நடக்கலை. அதுக்கு மாறாக அவங்கள சுற்றி எப்போவுமே மோசமான சூழ்நிலைகளையும் வருத்தமான சூழ்நிலையுமே தான் வந்துட்டு இருந்துச்சு. இதனால் அவங்களால ஒரு கட்டத்துக்கு மேலே மூவ் பண்ண முடியல. ரொம்ப ஒரு சமாளிக்க முடியாத ஒரு சூழ்நிலை கைதியாக மாட்டிக்கிட்டாங்க. ஸோ இந்த சுச்சுவேஷனில் தான் அவங்க என்கிட்ட வந்தாங்க. அவங்கக்கிட்ட பேசும்போது நிறைய விஷயங்களை மாற்றிக்கணும், இந்தந்த விஷயத்தில் இந்தந்த தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம நிறையா சொன்னோம். ஸோ அவங்களுக்கு ஒரு நபரை அட்ராக்ட் பண்ணுறதுல தான் முக்கியத்துவமாக இருந்தது. நம்ம அந்த விஷயத்தை பேசிகிட்டு இருக்கும் போது அந்த தப்புகளை எல்லாமே சுட்டி காட்டும் போது அவங்க அக்செப்ட் பண்ணிவிட்டு உணர்ந்துட்டாங்க. ஆமாம், நான் இதெல்லாம் தப்புலாம் பண்ணுறேன், நான் கண்டிப்பாக இதை மாற்றிக்கிறேன். மெத்தட்ஸ் எப்படி பண்ணணும், நம்மளோட எண்ணங்களை எப்படி பாசிட்டிவாக வச்சுக்கணும், நம்ம எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு அவங்க புரிஞ்சிட்டாங்க. நீங்கள் நம்பவே மாட்டீங்க, எனக்கே இது பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. நாங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டே இருக்கோம், அந்த நபரை பற்றி அவங்க மெசேஜ் இம்மீடியட்டாக மெசேஜ் பண்ணுறாங்க. அந்த மெசேஜ் வந்திருக்கு அவங்கக்கிட்டேருந்து அப்படின்னு அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க, என்கிட்ட சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு அதையும் மீறி நாங்கள் ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இம்மிடியட்டாக அவங்கக்கிட்டேருந்து காலே வருது அவங்களுக்கு. அவங்க இது நாள் வரைக்கும் ஒரு கால் பண்ணது கிடையாது, ஒரு மெசேஜ் பண்ணது கிடையாது. இன்றைக்கி மெசேஜ் வந்திருக்கு, அவங்கக்கிட்டேருந்து ஒரு கால் வந்திருக்கு, அவங்களுக்கே பெரிய ஆச்சரியம். இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நாம் மணிக்கணக்கில் ப்ராக்டிஸ் பண்ணணும் அவசியம் இல்லை, நாட்கணக்கில் நாள் கணக்கில் வந்து நம்ம மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்கை யூஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. நம்மளோட எண்ணங்கள் ஒருநிலைப்பாட்டோடு இருந்துச்சு அப்படின்னா, நம்மளோட மைண்டு ஃபோக்கஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா, நாம் ஒரு தடவை ஒரு செகண்டு நாம் நினச்சா கூட போதும் நம்மளோட கோலை மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். அந்த விஷயம்தான் இங்கே இந்த நபருக்கு நடந்திருக்கு. ஸோ இது மிகப்பெரிய ஒரு வெற்றி. அவங்க ரொம்ப அழுதுட்டு புலம்பிக்கிட்டு தான் இனிஷியலாக ஆரம்பித்தாங்க அவங்களோட ஃபோன் காலை என் கூட. ஆனால் அவங்க பேச பேச ஒரு 45 மினிட்ஸ், ஒரு 1/2 hour நாங்கள் பேசியிருப்போம். அதுக்கப்புறமா அவங்க ஓரளவுக்கு மனசை தேத்தி அழுகிறதெல்லாம் நிறுத்திட்டு நல்ல மாதிரி பேச ஆரம்பித்தாங்க. ரொம்ப பாசிட்டிவாக, ரொம்ப வந்துட்டு ஒரு தன்னம்பிக்கையோடு பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க எதிர்பார்த்த விஷயம் என்ன, அவங்கக்கிட்டேருந்து ஒரு கால், அவங்கக்கிட்ட நான் பேசணும், பழகணும் அப்படின்னு. அதே மாதிரி அவங்க கால் பண்ணிட்டாங்க, அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கும் போது நடந்தது. ஸோ அவங்க பாசிட்டிவாக மாறிட்டாங்க. ரொம்ப நம்ம எங்கெல்லாம் தப்பு பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சிட்டாங்க. அப்படிங்கும் போது அந்த டைமை அந்த செகண்டே அவங்க மாற்றிட்டாங்க. ஸோ அந்த டைமில் அவங்க ஆள் மனசு ஓப்பனாக இருந்திருக்கு, அவங்க என்ன வேணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க,
அப்போது இமீடியட்டாக அவங்கக்கிட்ட இருந்து ஒரு கால் வந்திருக்கு. இதுக்கு டெலிபதிங்கிறது, பாசிட்டிவ்னஸ், பாசிட்டிவான எண்ணங்கள், இது எல்லாத்தையுமே ஒரு சேர அவங்க மனசில் தோன்றியிருக்கு. ஸோ இதெல்லாமே வந்துட்டு சாதாரண மக்களால் நம்மளாலேயும் இதை முடியும். ஆனால் ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா அதை எப்படி போக்குறது அப்படின்னு பார்க்காம, அந்த பிரச்சனை வந்துருச்சு, இது இப்படி நடந்துருமா இல்லை அப்படி நடந்துருமா, இந்த நபர் நம்மளை விட்டு போயிடுவாங்களா இல்லை எதிர்பார்த்த அந்த நபரோட கல்யாணம் நடந்துருமா, என் கூட நடக்காதா, வேற ஒருத்தவங்க கூட போயிடுவாங்களா, இந்த மாதிரியே உங்களுக்கு எதிராகவே நீங்கள் யோசிக்கிறதுனால தான் எதுவுமே இங்கே நடக்க மாட்டேங்குது. இப்போ நான் சொன்னல, இது வந்து உண்மையாக ஒரு ட்ரூ ஸ்டோரி, இது வந்துட்டு உண்மையாக நடந்தது. இதில் வந்து அவ்வளோ சந்தோஷம் அவங்களுக்கு. ஸோ இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் அவங்கக்கிட்ட கோச்சிங் ஜாயின் பண்ணேன், ஆனால் இதை நான் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க கால் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. நான் எப்போவுமே கால் பண்ணால் கூட அவங்க கால் அட்டன் பண்ணவே மாட்டாங்க, பேசவே மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறமா நான் ஃபோன் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். அவங்க பேசி ஒரு ஹாஃப் அன் அவர் பேசிட்டு என்கிட்ட வந்தாங்க. ஸோ அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ மகிழ்ச்சி அவங்கக்கிட்ட. நான் அந்த இதுநாள் வரைக்கும் பேசி நான் வந்து பண்ணதெல்லாம் தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி பேசி பழகி சமாதானமாகி, ஸோ அவங்க ரெண்டு பேரும் ஒன்று செஞ்சிட்டாக்கா. அந்த அளவுக்கு நம்மளோட எண்ணம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம், சரிங்களா? நம்மளோட மேனிஃபெஸ்டேஷனை எந்த அளவுக்கு சாதாரணமாக ஒரு குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி ரொம்ப சாஃப்டாக கொண்டு போகிறீங்களோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக நமக்கு நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச்சிங் ரிலேஷன்ஷிப்பில் ரீகனெக்ட் ஆகணும் அப்படின்னு ஏதாவது இருந்தது அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அதில் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரி இருந்தாலும் அது மற்றவங்களுக்கு யூஸ் பண்ணது யூஸ் ஆகும்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் அதில் ஆடியோ ஃபார்மெட்டாக சென்ட் பண்ணலாம். ஸோ இதை மற்றவங்க உங்களோட பர்மிஷனோட மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணலாம், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ 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 யூனிவர்ஸ் அண்ட் காட்.